ஷெட்யூல் காஸ்டா இருக்கிறவன் வந்து ஒதுக்கப்பட்டவர்கள் கிடையாது, வெளியேற்றப்பட்டவர்கள் கிடையாது, விரட்டப்பட்டவர்கள் கிடையாது. அவன் பூர்வீகம், அவன் இருந்த இடத்திலே இருக்கிறான், இருந்த இடத்திலே இருக்கிறான். இதிலிருந்து வெளியேறி போய் கடவுள் உண்டு, சாமி உண்டு, மேல் சாதி உண்டு, கீழ்சாதி உண்டு, பாப்பானை பார்த்தா சாமின்னு சொல்லணும், ஐயான்னு சொல்லணும்னு நினைக்கிறவன்லாம் தனியாக போயிட்டான். அவன் ஊருன்னுக்கிட்டான், இவனை சேரின்னுட்டான். பூர்வீகமாக இருப்பவன், ஏற்கனவே பூர்வீகமாக இருப்பவன் இருந்த இடத்திலே இருக்கிறான். அவன் பிறராக வேட்டப்பட்டவனோ ஒதுக்கப்பட்டவனோ தள்ளி வைக்கப்பட்டவனோ அல்ல, அவன் இருந்த இடத்திலே இருக்கிறான். அவனிடமிருந்து சாதி தர்மத்தை ஏற்றுக்கொண்டு வந்தான், தனியாக போய்விட்டானே தவிர இவன் தனிமைப்படுத்தப்படவில்லை. இதுதான் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு தந்திருக்கிற அரசியல். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நுட்பமான அரசியல், அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவர்களை அவுட்காஸ்ட் என்று சொல்லாமல் ஷெட்யூல் காஸ்ட் என்று ஒரு பட்டியலை போட்டு இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தினார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், அரசியலமைப்பு சட்டத்திலே உறுதிப்படுத்தினார்.